அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா, வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் சினை மாடு, ஜெர்சி சினை மாடு, அதே மாதிரி ஜெர்சி கன்று மாடு, ஹெச்எப் கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதாவது மாடுகள் என்னென்ன விலையில் இருக்குது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது அளவான மாடுங்க. ஒரு நேரம் வந்து ஒரு 5 இன்ச்சு கறக்கிற மாடு, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்கிற மாடு. ஐயா, அந்த மாடு என்ன விலைங்கய்யா? 70 ரூபாயா? இது பால் என்ன வருங்க? 10 வருமா? 15 மேலதான். ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வருமா? என்ன வேணா கொடுக்கலாங்கய்யா? 70 ரூபா சொன்னேன். 60 ரூபாய்க்கு கேட்குறாங்க, நான் இல்லைன்னு கிடக்குறேன். 60 ரூபாய்க்கு கேட்குறாங்க இல்லைன்னு இருக்கீங்க. மாடு அளவான மாடு தானே? மாடெல்லாம் அளவே எல்லாம் இருக்குது. அண்ணா சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனல். சரிங்க. சரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? ஒட்டஞ்சத்திரமா? மாடு வாங்க வந்திருக்கீங்களா? வியாபாரியா காட்டுக்காரா? வியாபாரி தான். எத்தனை மாடு வாங்கினீங்க? வாங்கிட்டீங்களா? சரிண்ணா, ஓகேண்ணா. என்னென்ன விலையில வாங்கினீங்க? சரிண்ணா, சரிண்ணா. இந்த வாரம் பரவாயில்லையா விலை? நார்மலாக தான் விற்கிது. சரிண்ணா, சரிண்ணா. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த மாடும் வந்துட்டு கொஞ்சம் அளவான மாடு தான். ரொம்ப பெரும் மாடும் கிடையாது, சிறு மாடும் கிடையாது, மீடியம் சைஸ் மாடு தான். ஆனால் இந்த மாடு என்ன விலைன்னு சொல்கிறீங்க? 75 ரூபாயா? எத்தனாவது தீர் மாடு? தலைச்ச. ஓ, அவங்க விலை கேட்டுட்டு இருக்காங்களா? இப்படி கொஞ்சம் அப்படியே முன்னாடி ஓட்டுங்கண்ணா. மாடு பேட்ச் நல்லா இருக்குங்க. மாடு அளவான மாடு தான், ரொம்ப பெருமாடு இல்லை. 75 ரூபா சொன்னீங்களா? ஃபைனலாக என்ன விலைன்னு கேட்குறாங்கண்ணா? 70 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 70 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போடும்? கண்ணு போட இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். 15 நாள் ஆயிரும். அப்படியே மூஞ்சி காமிங்கண்ணா, மூஞ்சி. மாடு நல்ல லட்சம் மாடு தான். மாடு தான் 75 ரூபா சொல்லுது. 75 ரூபா சொல்லுது. நீங்கள் எந்த ஊர் வியாபாரிண்ணா? எடப்பாடிண்ணா. எடப்பாடியா? சரிண்ணா, ஓகேண்ணா. நண்பர்களே, இங்கே பாருங்க, எடப்பாடிக்காரன் தான் மாடு கொண்டாந்துருக்காரு. மாடு ரெண்டும் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய மாடு பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, மாடு பயங்கரமான மாடுங்க. ரெண்டு மாடு, பெரிய மாடு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய மாடு பாருங்க. ஆனால் இந்த ரெண்டு மாடு நல்ல பெரிய மாடாக இருக்கு. என்ன விலைண்ணா? ரெண்டு மாடு 2 லட்சம் ஆகுதுப்பா. ரெண்டு மாடு 2 லட்சம். எத்தனாவது இது மாடு? ரெண்டாவது இது மாடு. ரெண்டு மாடுமே? ரெண்டு மாடுமே. இது இப்போ ரெண்டுமே பால் என்னென்ன வரும்? ரெண்டு மாடு 30 லிட்டர் வரும். 30 வருமாண்ணா? கன்ஃபார்மா? ஏங்க, அண்ணன் வந்து 30 லிட்டர் வரும்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மாடுங்க. அதாவது நம்ம பார்த்தோன்னே, நான் வந்துட்டு ரெகுலராக மாடுலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம பார்த்தோன்னே, வா, இது என்னடா அவ்வளோ பெரிய மாடா அப்படிங்கிற அளவுக்கு மாடு, அந்த அளவுக்கு பெரிய மாடுங்க. அதே மாதிரி மடி அமைப்புலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் மடி அமைப்பு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். மாடு என்ன அகலம் இருக்குது பாருங்கள். அதாவது ரெண்டு மாடு ஒன்றா சேர்த்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க மாடு. மாடு பார்த்திங்கன்னா அந்த சைஸில் தான் இருக்குது. அதனால் இது 30 லிட்டர் வருங்கிறது நம்ம தாராளமாக நம்பலாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மாடு தான். மாடு
மாடு பாருங்க, நல்ல பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கு. ஹைட் வெயிட் பயங்கரமா இருக்கு. நல்ல பல்கான மாடுங்க. நல்ல அதாவது முகலட்சணத்துல உடம்பு கட்டுல நல்ல சூப்பரான மாடா இருக்கு. அதே மாதிரி மடி காம்பும் பாருங்க, நல்லா அள்ளி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாடு என்ன வேணா ஒண்ணு பத்தா பாருங்க, 110,000 ரூபா சொல்றாங்க. அதாவது நாட்டு கிராஸ் மாதிரி தாங்க இருக்கு, ஆனால் கிராஸ் மாடு தான். 110,000 ரூபா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு மேலே தாங்க வரும். நண்பர்களே, இந்த மாடு பார்த்தீங்கன்னா கருங்கல்பாளையத்தில் இன்றைக்கி தான் கன்று போட்டிருக்குங்க. காலையில் தான் கன்று போட்டுச்சு பாருங்க. இந்த இதெல்லாம் கழிவுலாமே இருக்குது. காலையில் தான் கன்று போட்டிருக்கு. கன்று வந்து காலக்கன்று போட்டிருக்குங்க. மாடு வந்து தலையீத்து மாடு தான், ஆனால் ப்ரீடு குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க. மாடு வந்துட்டு படுத்துட்டு எந்திரிக்கவே இல்லைங்க, கடைசி வரைக்குமே எந்திரிக்கவே இல்லை. அவங்களும் பார்த்திங்கன்னா அடித்து பார்த்தாங்க, அப்புறம் இழுத்து பார்த்தாங்க, அப்புறம் கண்ணை அந்த பக்கம் தூக்கிட்டு போய் பார்த்தாங்க. ஏன்னா கண்ணை தூக்கிட்டு போனால் ஓடியாந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னே அப்புறம் நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க, டக்குன்னு ஒரு வாட்டர் கேனை தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், நல்லா மூஞ்சில் பளிச்சு பளிச்சுன்னு கண்ணிலே அடிச்சு விட்டோங்க தண்ணியை. அடிச்சு விட்டோன்னா மாடு பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷமே எந்திரிச்சிக்கிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த களைப்பு இருக்குங்க, தலையிட்டு கண்ணு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆணிச்சாமா, அதனால் அந்த களைப்பெலாம் மாடு படுத்துருச்சு. இதே தெரியாதவங்களா இருந்திருந்தா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, உடனே பார்த்திங்கன்னா டாக்டர் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் வந்து இது குளுக்கோஸ் போட ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணிடணும். ஃபஸ்ட் எய்டுனால் அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு தண்ணி தான் அடிச்சு விட்டோம் மூஞ்சிக்கு. பாருங்கள் மாடு எவ்வளோ தூரம் நடந்து வருது பாருங்கள். அதனால் கண்ணு போட்ட மாடுக்கு கொஞ்சம் இந்த டயர்டு இருக்குங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணோன்னா க்யூர் ஆயிரும். ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடுனால எந்திரிக்கவே எந்திரிக்காது. அப்படிப்பட்ட மாடுக்கெலாம் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் தான் போட்டு ஆகணும் கம்பல்சரி. இல்லை அந்த கால்சியம் லிக்விட் இருக்கும், அது கொடுத்தோம்னா சரியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு கண்ணு போட்ட மாட்டுக்கு முதலுதவி வந்து குயிக்காக நம்ம பண்ணணும், நம்ம லேட் பண்ணக்கூடாது. நண்பர்களே, இந்த மாடு பார்த்திங்கன்னா 72,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கண்ணு வந்து காலக்கண்ணு தான். இவர் அண்ணன் வந்து ஆத்தூர்லேருந்து வராருங்க. ஆத்தூர்லேருந்து வந்து வாங்கிட்டு இப்போ போகிறாரு. சந்தையில் வந்து தான் கண்ணே போட்டுச்சாமா. வண்டி எங்கே இருக்குது? பரவாயில்லைங்க மாடு. நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஹெச்எப் மாடு வந்து ஒரு 3வது இத்து மாடு இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். இந்த மாடு என்ன விலை பிரதர்? 75 ரூபா சொல்கிறேங்க. எத்தனாவது இத்து? 2வது இத்துங்க. 2வது இத்தா 3வது இத்தா பிரதர்? 2வது இத்துங்க. 2வது இத்தானா? பல்லு எத்தனை? பல்லு 6 பல்லுங்க. 6 பல்லா. விலை என்ன சொல்கிறீங்க? 75 ரூபா சொல்கிறேங்க. 75 ரூபா? 70 ரூபா அந்த கொடுத்துடலாம். எங்கே மடியே இல்லை பிரதர்? இன்னொரு மாதம் ஆகும் டைம். இன்னும் 1 மாதம் ஆயிருமா கண்ணு போகிறதுக்கு? இது பால் என்ன வரும் பிரதர்? பால் ஒரு 5 லிட்டருக்கு மேலே வருங்க. 15 லிட்டருக்கு மேலே வரும். அதான்ண்ணா மடி வைக்குங்க, மாடு மடி வைக்கும். ஆனால் மாடு நல்ல பெருமாடு தாங்க. இங்கே பாருங்க, சந்தை டவுன் ஆகுது இந்த வாரம், அதனால இந்த விலை சொல்கிறீங்க. இல்லைன்னா இந்த மாடு என்ன விலை சொல்லுவீங்கண்ணா? இல்லைன்னா 1 லட்சம் சொல்லுவோம். 1 லட்சம் சொல்லுவீங்க. சரிண்ணா, இப்போ டவுன் ஆயிருச்சு. சரி, எது இந்த வெயில் காலங்கிறதுனாலயா? ஆமாம். சரிண்ணா, ஓகேண்ணா. அழகான காங்கின நாட்டு மாடு, அதாவது கண்ணோட இருக்கு மாடு. பார்த்தீங்கன்னா அழகான லட்சணத்தில் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, குட்டி மாடு தான், தெளிவான மாடு. கெடேரி கண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அண்ணா, அண்ணா, இந்த மாடு என்ன விலை சொல்கிறீங்க? என்னப்பா கண்ணு என்ன கண்ணு? கெடேரி கண்ணா? கெடேரி கண்ணுப்பா. கெடேரி கண்ணு. மாடு கண்ணு என்ன விலை சொல்கிறீங்க? என்ன விலையா சொல்றீங்க? 50 ரூபாயா? இது கண்ணு கெடேரி கண்ணு. ஓ சரி சரி சரி. ஃபைனலா என்ன விலைனா கொடுக்கலாம். என்ன விலைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க? 35,000 கேட்டிருக்காங்க. நீங்க 60,000 சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி கேட்பாங்க? மாடு பெரிய மாடா இருந்தா பரவாயில்ல.
சின்னதான் கொஞ்சம் விலை அனுசரிச்சு அப்படியே மாடு அப்படியே கேட்கறது 30,000 30,000 கேட்கறாங்க. சரி சரி சரி. நண்பர்களே இங்கே பாருங்க, அண்ணன் இன்னைக்கு மாடு கொண்டாந்துருக்காரு, நான் ஒரு 3 மாடு கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? சந்தை நம்ம டல்லுங்க, ரொம்ப டல். வெயில் காலம் வந்துருச்சு, வெயில் வெயில் காலம் அதனால. இப்போ இன்னைக்கு கொண்டு வந்திருக்க மாதிரிலாம் என்னென்ன விலைண்ணா? இதெல்லாம் ஒரு 45-50 இவ்வளோதான். இதெல்லாம் 60 ரூபாய்க்கு வித்த மாட. விலை குறைஞ்சிருச்சு, குறைஞ்சி மக்கள் வந்து இப்போ இந்த டைமில் வாங்கலாம். வாங்கலாம் வாங்கலாம். எது இந்த விவசாயிங்க 1 மாடு 2 மாடு வாங்குறவங்க தாராளமாக வந்து வாங்கலாம். சரிங்கண்ணா. நண்பர்களே கேட்டுக்கோங்க, வியாபாரிகிட்டே நான் கேட்டு சொல்லியிருக்கேன், சந்தையில் வந்து கருகல்பாளையம் சந்தையில் சினை மாடுகள் கன்று மாடுகளோட விலை நிலவரம் கம்மியாயிருச்சு. நீங்கள் தாராளமாக வந்து மாடுகள் வேணும்னா இப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 60 ரூபா சொன்ன மாடெல்லாம் இன்றைக்கி 40-50 ரூபா சொல்கிறாங்க, அதனால் தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க. நண்பர்களே இங்கே பாருங்க, நல்ல பெரும் மாடு, மடி பாருங்க, நல்ல சூப்பர் மடி. இது வந்து ஹைதராபாத்துக்கு மாடு வாங்கி போயிட்டுருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய மாடு பாருங்க. மடி அமைப்புலாம் நல்ல சூப்பரான. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு வாங்கி போயிட்டுருக்காங்க, அதாவது இந்த மாடு 110,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மாடு நல்ல பெரும் மாடுங்க, நல்ல சூப்பர் மாடு. இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க. நண்பர்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹெச்எப் மாடு, ஹெச்எப் கிராஸ் மாடுலாம் நிறைய கொண்டாந்துருக்காரு. எத்தனை மாடு விற்பனை ஆணுச்சு, என்னென்ன விலையில் மாடுகள் இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நீங்கள் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க, எத்தனை மாடு விற்பனை ஆகுது? 13 மாடு கொண்டுருக்குறேங்க. சரி, 3 மாடு விற்றுக்குது. 3 மாடு விற்றுருக்கா? இன்னைக்கு 10 ரூபாய்க்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிங்கண்ணா? ரொம்ப கம்மிங்கண்ணா, ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ தான். ஆனால் இப்போ ஒவ்வொரு மாடு கொஞ்சம் விலை மட்டும் சொல்லிடுங்கண்ணா. அந்த ஃபர்ஸ்ட் மாடு என்ன விலைங்கண்ணா? இன்னும் 1.10 சொல்லுதுங்க. 1,10,000. அது ஈத்துங்க? தலைச்சினைத்து. தலைச்சினைத்து. இதுங்கண்ணா ரெண்டாவது? ரெண்டாவது 1.40 சொல்லுது. 1,40,000. சரிங்க, அதுவும் தலைச்சனா? இல்லைங்க, ரெண்டாவது. அது ரெண்டாவது இத்து. இதெல்லாமே சின்ன மாடாக இருக்குது. இதெல்லாம் விலைங்கண்ணா? இதெல்லாம் 50,000 ரூபா மேனியே சொல்லுங்க. 50,000 ரூபா. இதுங்கண்ணா இந்த ஹெச்எப்? 85 ரூபா சொல்லுங்க. 85 ரூபா. இது ஈத்துங்க? தலைச்சு கிடையாது. தலைச்சும் கிடையாது. ரெண்டு பேரும். இந்த ஜோடிங்கண்ணா? அந்த ஜோடி ஈத்து மாடு தானே? அது ஈத்து மாடு தான். 6,000 ரூபா விலையை சொல்லுங்க. ஓ சரி சரிங்க. எவ்வளோங்கண்ணா? 60,000. ஆமாம், 60,000. ஒவ்வொன்றும் 60,000. ஆமாம். சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் ஓரளவுக்கு பரவாயில்லையே அப்படிங்கண்ணா? ரொம்ப ஸ்லோங்க, விற்பனை ஸ்லோ. இன்னைக்கு நீங்கள் 13 மாடு கொண்டாந்து 3 மாடு தான் கொடுத்துருக்கீங்க. சரிங்கண்ணா. நீங்கள் எந்த ஊருண்ணா? நான் கோயம்புத்தூருங்கண்ணா. கோயம்புத்தூருங்களா? சரிங்கண்ணா, 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 ஓகேண்ணா, நன்றிண்ணா.
நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சந்தை வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. பாருங்கள், மாடுகள் வந்து நிறைய மாடுகள் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய மாடுகள் வந்திருக்கு. கேரளா வியாபாரிகள் அந்த மாதிரி கர்நாடகா வியாபாரிகள்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் சந்தை ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நண்பர்களே, அண்ணன் பாருங்கள், ஹெச்எஃப்லேயே வந்து ஒரு சின்ன மாடு கொண்டாந்துருக்காரு. அதாவது ஒரு அளவான மாடு தான், மீடியம் சைஸ் மாடு தான், ரொம்ப பெருமாடெல்லாம் கிடையாது, மீடியம் சைஸ் மாடு தான். ஆனால் இந்த மாடு என்ன விலைனா சொல்கிறீங்க? ஈத்துங்க, ஈத்து ரெண்டு பல் தான் பாருங்கள், ரெண்டு பல் தான் 90,000 ரூபா சொல்கிறாங்க. முன்ன பின் அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபைனலாக என்ன விலைனா கொடுக்கலாண்ணா? ரெண்டு பல்லு தான். சரி, நண்பர்களே இந்த பாருங்க, இது ஜெர்சி கிராஸ் மாடு தான், ஒரு மீடியம் சைஸான மாடு தான். நீங்க பாருங்க, நண்பர்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மி ரேட்டில் மாடு போடுங்க போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம அதனால தான் கம்மி ரேட்டில் பார்க்குறோம். ஆனால் இந்த மாடு என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க? அண்ணா, இந்த மாடு என்ன விலைங்க? 70 ரூபா சொல்லுங்க. 70 ரூபாயா? தலைச்சைத்தா? தலைச்சைத்து 70,000. அதான் தலைச்சைத்து 4 பல் 70,000 ரூபா. இது பால் என்னங்க வரும்? பால் என்ன வரும்? பால் 5-6 வரும். 5-6 வரும். இது ஃபைனலாக என்ன வரலாம் கொடுக்கலாம்? ஃபைனலாக 60 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 60 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இது ஜெர்சி கிராஸ் மாடு. நண்பர்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியில் இருக்கக்கூடிய மாடுங்க. அதாவது 2வது ஈத்து, தலைச்சைத்து, 3வது ஈத்து அந்த மாதிரி மாடு தான். இது வந்து 3வது ஈத்து மாடுங்க. ஐயா, இது என்ன விலைன்னு சொல்கிறீங்கயா? 75 ரூபாயா? 75 ரூபா சொல்கிறாருங்க. அப்புறம் முன்ன பண்ண அனுசரித்து தரேங்கிறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஜெர்சி, ஜெர்சி கிராஸு அந்த மாதிரி மாடுங்க. இந்த மாடு பாருங்கள், அதாவது கிரு கிராஸ் மாடு, 40,000 ரூபா சொல்லியிருக்காரு. அவங்க வந்து 37,000 ரூபாய்க்கு கேட்டுட்ருக்காங்க. ஆந்திரா வியாபாரி 40 ரூபாய்க்கு தான் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாடு பாருங்கள், அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. அண்ணா, இது என்ன நாட்டு கிராஸ் மாடு தானே? ஆமாம் ஆமாம். இது பால் எவ்வளோ வரும்? பால் 2,20 லிட்டர் வரும். 2,20 லிட்டர் வருமா? தாராளமாக சொன்னாங்க. எத்தனாவது ஈத்து மாடு? 2வது ஈத்து. 2வது ஈத்து. சரிண்ணா, இது என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? அதான் 65 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 65 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. சரிண்ணா சரிண்ணா. பல்லுங்க? பல்லு அரைக்கடை முளப்பல். அரைக்கடை முளப்பல். சரிங்கண்ணா சரிண்ணா, ஓகேண்ணா. அண்ணா, இந்த மாடு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களாண்ணா? இது எத்தனாவது ஈத்து? பல்லு எத்தனை? என்ன விலை? 3வது ஈத்து. அப்புறம் பல்லுங்க? பல்லு அரைக்கடைங்க முளப்பல்லுங்க. அரைக்கடை. இது என்ன விலைனா சொல்கிறீங்க? 55 ரூபா சொன்னீங்க. 55 ரூபாயா? இது பால் எவ்வளோண்ணா வரும்? பால் 2 நேரம் 15 லிட்டர் வரும். 2 நேரம் 15 லிட்டர் வரும். அதான் 3வது ஈத்து மாடு. ஆமாம் ஆமாம். ஏன்னா 3வது ஈத்து மாடு 55 ரூபா சொல்கிறீங்க. என்ன விலை ஃபைனலாக கொடுப்பீங்க? ஆனால் 50 ரூபா வந்தால் கொடுத்துருங்க. 50 ரூபா வந்தால் கொடுத்துருண்ணா. சரி. ஏம்பா சந்திரண்ணா,
கொஞ்சம் நண்பர்களே, ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் கோடை காலத்தை முன்னிட்டு மாடுகளோட விலை நிலவரம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதாவது 80,000 ரூபாய்க்கு விற்ற மாடெல்லாம் இன்றைக்கி 60,000 ரூபாய்க்கு தான் விற்கிது. அதாவது நீங்கள் புதுசாக மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் மாட்டு பண்ணைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மாடுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். விலை நிலவரம் இப்போ ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதாவது நிறைய நண்பர்கள் நமக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, நண்பா நீங்கள் கிடாரி கன்று மட்டும்தான் எடுத்து கொடுப்பீங்களா இல்லை சினை மாடுகளும் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து சினை மாடுகளும் எடுத்து கொடுத்துருக்கோங்க, அதை நம்ம வீடியோ பதிவு கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக சினை மாடுகள் வேணும் இல்லை கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக நம்பிக்கையான முறையில் நல்ல மாடுகளை எடுத்து கொடுக்கலாங்க. அதே மாதிரி மாடுகளோட விலை நிலவரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா 2,000 மாடுகள் பக்கம் வருதுங்க. அதை நீங்கள் தேர்வு செஞ்சு எடுக்கலாம், அந்தளவுக்கு மாடுகள் இங்கே வரும். அதே மாதிரி நல்ல மாடுகளை செலக்ட் பண்ணி எடுக்கலாங்க, அந்தளவுக்கு நம்ம நிறைய மாடுகள் விற்பனைக்கு வருது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.